மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வகுப்புகளில் வந்து நம்ம படித்த மாதிரி அரச கூட்டு தாபனங்கள், அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் ஏனைய கழகம் ஏனைய சங்க அமைப்புகளை பற்றியெல்லாம் நம்ம படிச்சிருந்தோம். இன்றைக்கு நம்ம படிக்க போகிற அந்த விடயம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், தொடர்ச்சியான சில வணிக அமைப்புகளை பார்த்துட்டு அதோடு சம்மந்தப்பட்ட சில தலைப்புகளையும் நம்ம இன்றைக்கி வந்து படிக்க போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம படிக்க போகிற ஒரு வணிக அமைப்பு வந்து இந்த அரச திணைக்களம் அப்படின்னு சொல்லி சொல்கிற ஒரு விடயம் பார்க்கலாம். அரச திணைக்களங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அமைச்சின் கீழ் முழுமையாக அரசின் நேரடி நிர்வாகத்திற்குள்ளாகும் அமைப்பாக அரச திணைக்களங்களை இனங்காண முடியும். பெரும்பாலும் மக்களுக்கு பல்வேறு சேவைகளை வழங்குவதற்காக திணைக்கள முறை செயற்படுத்தப்படுகிறது. அதாவது அமைச்சின் கீழ் முழுமையாக அரசின் நேரடி நிர்வாகம். இப்போ கூட்டு தாபனங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், கூட்டு தாபனங்களில் வந்து பெரும்பான்மை வந்து அரசாங்கத்திட்ட காணப்படும், ஒரு சிறிய அளவு பங்கு வந்து வணிகம் தனியார் துறைகிட்ட காணப்படும். ஆனால் இந்த அரசு திணைக்களங்களில் வந்து முழுமையாகவே அரசாங்கத்துக்கிட்ட தான் அந்த நிர்வாக அமைப்பு மட்டும் இல்லாமல் எல்லா செயற்பாடுகளும் அரசாங்கத்துக்கிட்ட காணப்படும். நேரடி நிர்வாகத்துக்குள்ளாகவும் அமைப்பாக அரசு திணைக்களங்களை இனம் காண முடியும். பெரும்பாலும் மக்களுக்கு வந்து பல்வேறுபட்ட சேவைகளை வழங்குறதுக்காக இந்த அரசு திணைக்களங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு நீங்களே நிறைய திணைக்களங்கள் அரசு திணைக்களங்களில் வந்து உங்கள் பகுதியில் வந்து கேள்விப்பட்டிருக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணம் பாருங்கள், இலங்கை புகையிரத திணைக்களம், இலங்கை தபால் திணைக்களம், இலங்கை போக்குவரத்து திணைக்களம், இந்த மாதிரியான திணைக்களங்களை வந்து நம்ம கேட்டிருக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் இந்த திணைக்களங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முழுமையாக மக்களுக்கு சேவை வழங்குவதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த அரச திணைக்களங்கள். முழு நிர்வாக நடவடிக்கையும் அரசாங்கத்துக்கிட்ட தான் இந்த திணைக்களங்களில் வந்து காணப்படுது. ஓகே, திணைக்களங்களின் பண்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அரச திணைக்களங்களை திணைக்கள அமைப்புகளில் காணப்படும் முக்கிய பண்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா என்ன அப்படின்னு சொல்லலாம்னா, உரிமையும் நிர்வாகமும் அரசுக்கே உரியது. இப்போ இதே கூட்டு தாமனத்தில் பெரும்பான்மை உரிமை வந்து அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது. இங்கே வந்து உரிமையும் நிர்வாகமும் முழுமையாக அரசாங்கத்துக்கிட்ட தான் காணப்படுது. திணைக்களத்தின் முழு உரிமையும் அரசுக்கே உரியது. பாராளுமன்றத்தினதும் உரிய அமைச்சினதும் நேரடி நிர்வாகத்துக்கு கட்டுப்பட்டு இயங்குகின்றது. திணைக்களத்தின் தலைமை அதிகாரி மூலமாக முகாமைத்துவ நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படுகின்றன. அப்போ அரச திணைக்களங்களில் வந்து நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அந்த ஒரு நபர் வந்து யாரு அப்படின்னு சொன்னா, திணைக்களத்தினுடைய தலைமை அதிகாரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த தலைமை அதிகாரி தான் நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொள்றாங்க. அது மட்டும் இல்லாம பாராளுமன்றத்திற்கு கீழே இயங்குற பாராளுமன்றத்தினுடைய நேரடி கண்காணிப்புல அதனுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இந்த அரச திணைக்களங்கள் இயங்குது அப்படின்ற ஒரு விடயத்தை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். திணைக்களத்தின் தலைமை அதிகாரி மூலமாக முகாமைத்துவ நிர்வாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இது வந்து பண்புல வந்து நீங்கள் எழுதக்கூடியதாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா, சட்ட ரீதியான செயற்பாடுகளின் போது திணைக்களத்தின் வகைக்கூறல் அதிகாரி தனது பதவி பெயரில் பிரசன்னமாக வேண்டும். அதாவது சட்ட ரீதியான செயற்பாடுகளின் போது திணைக்களத்தில் ஏதாவது வகைக்கூறல்கள் ஏதாவது சட்ட ரீதியான நடவடிக்கைகளை பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இங்கே வந்து திணைக்கள அதிகாரி தன்னுடைய பதவியினுடைய பெயரில் வந்து அந்த சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தொடர்ந்து இயங்கும் தன்மை வந்து இந்த திணைக்களங்கள் அரசு திணைக்களங்களுக்கு வந்து இந்த தொடர்ந்து இயங்கும் தன்மை அப்படின்ற ஒரு விடயம் வந்து காணப்படுது. ஏன்னா பாராளுமன்றத்தினுடைய நேரடி கண்காணிப்பு அதனுடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழே இயங்குவதன் காரணமாக இந்த தொடர்ந்து இயங்கும் தன்மை அப்படின்றது வந்து இதில் வந்து காணப்படக்கூடியதாக இருக்குது. தேவையான மூலதனம் அரசால் வழங்கப்படுது. அப்போ எனவே இங்கே மூலதன பிரச்சனை வந்து இல்லை. ஏன்னா மூலதனம் தேவையான மூலதனங்கள் அனைத்துமே அரசாங்கத்தால் வழங்கப்படுது. அரச திணைக்களங்களில் காணப்படுகின்ற அனுகூலங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த பண்புகளை வச்சே நம்ம அனுகூலங்களை வந்து கிரகிக்கக்கூடியதாக இருக்கும், புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் வந்து அரச திணைக்களங்களில் காணப்படும் அனுகூலங்கள் பொதுமக்களுக்கு அவசியமான சேவைகளை வழங்குவதற்கு பொருத்தமான அமைப்பொன்றாக அரச திணைக்களங்கள் காணப்படுது. இப்போ பொதுமக்களுக்கு போக்குவரத்து ஒரு முக்கியமான சேவை. எனவே இலங்கை புகையிரத சபை புகையிரத திணைக்களம் அப்படின்ற ஒரு விடயம் வந்து
மக்களுக்கு சேவை வழங்குறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. தபால் திணைக்களம் தகவலை பரிமாறிக்கொள்றதுக்கு மிக மிக அவசியமான ஒரு விடயம் தபால் திணைக்களம். எனவே அது வந்து மக்களுக்கு சேவை வழங்குறதுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரியான திணைக்கள அமைப்புகள் வந்து பொதுமக்களுக்கு அவசியமான சேவைகளை வழங்குவதற்காக பொருத்தமான அமைப்பு ஒன்றாக இந்த அரச திணைக்களங்கள் காணப்படுது. அது வந்து ஒரு நன்மை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது நம்ம சொல்லக்கூடியது, பாரிய மூலதனம் தேவைப்படும் நீண்ட கால அபிவிருத்தி செயற்பாடுகளை மேற்கொள்ள திணைக்களங்கள் முன்வருதல். அரச திணைக்களங்களில் பெரும்பாலான அரச ஊழியர்கள் பணிபுரிய சந்தர்ப்பம் கிடைப்பதால் வேலைவாய்ப்புகள் வழங்க முடிகின்றது. அதாவது இந்த அரச திணைக்களங்களில் வேலை பார்க்குற ஊழியர்களுக்கு வந்து பெரும்பாலும் அரச தொழிலில் வந்து ஈடுபடுறதுக்கு வந்து சந்தர்ப்பம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் படித்த நபர்களாக இருக்கட்டும், சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து அரச வேலைவாய்ப்பு, அரசாங்க வேலைவாய்ப்பு கிடைக்குது. இதனால் நாட்டிலையும் வேலைவாய்ப்பு அதிகமாக கிடைக்கக்கூடியதாக இருக்குது. பொதுமக்களின் நலன் கருதி லாபத்தை எதிர்பாராத சேவை வழங்கல்களை திணைக்களத்தினூடாக நிறைவேற்ற முடிகின்றது. அதாவது லாபத்தை பிரதானமான நோக்கமாக கொள்ளாது சேவை வழங்குறதில் மட்டும் பொதுமக்களினுடைய நலன்களை கருத்தில் கொண்டு சேவை வழங்குவதை மட்டுமே நோக்கமாக கொண்ட ஒரு வணிக அமைப்பாக இது காணப்படுது. பொதுமக்களின் நலன் கருதி லாபத்தை எதிர்பாராத சேவை வழங்கல்களை திணைக்களத்தினூடாக நிறைவேற்ற முடிகின்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அரச திணைக்களத்தில் காணப்படக்கூடிய பிரதிகூலங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த அரச திணைக்களத்தில் என்னென்ன பிரதிகூலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாராளுமன்றத்தினதும் உரிய அமைச்சினதும் நிர்வாகத்தின் கீழ் இயங்குவதால் தீர்மானம் எடுப்பது காலதாமதம் ஆகின்றது. அதாவது அரச திணைக்களத்தினுடைய இயக்கம் மற்றும் அதனுடைய நடவடிக்கைகள் அனைத்துமே பாராளுமன்றத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட அமைச்சின் கீழே இயங்க பெறுவதால் தீர்மானங்கள் எடுக்கிறதுல வந்து இந்த திணைக்களங்கள், அரச திணைக்களங்களில் வந்து தாமத நிலை ஏற்படக்கூடியதாக இருக்குது. இதனால் அந்த திணைக்களத்தினுடைய நடவடிக்கைகள், நிர்வாக செயற்பாடுகள் காலதாமதமாக நடைபெறுவதால் மக்களுக்கும் சேவை காலதாமதமாக வழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுது. எனவே இந்த ஒரு விடயம் வந்து இங்கே தீமையாக பார்க்கப்படுது. அரச நிதி பிரமாணங்கள், நிர்வாக பிரமாணங்கள், பல்வேறு சுற்று நிருபங்கள் போன்றவற்றிற்கேற்ப திணைக்கள செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டி இருப்பதால் தீர்மானம் எடுப்பதில் சுயாதீன தன்மை காணப்படுவதில்லை. அதாவது மக்களின் நலன் கருதி ஒரு தீர்மானம் அப்படின்ற ஒரு விடயத்தை வந்து ஒரு சுயாதீனமாக எடுக்க முடியாது. மக்களின் நலன் கருதி ஒரு தீர்மானம் எடுக்கும்போது கூட இந்த சந்தர்ப்பத்தில் இந்த சுற்று நிருபங்கள், அரசினுடைய பல்வேறு கொள்கைகள், இந்த மாதிரியான சில விடயங்கள் வந்து என்ன நடக்கும்னா, அந்த அரச திணைக்களத்தினுடைய நிர்வாக தீர்மான நடவடிக்கைகளில் வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். இதை வந்து ஒரு தீமையாக பார்க்குறோம். ஓகே, இதுவரைக்கும் நம்ம கூட்டுத்தாபனங்களாக இருக்கட்டும், கூட்டுறவு சங்கங்களாக இருக்கட்டும், கழகங்கள் சங்கங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி ஆரம்பத்தில் படித்த மாதிரி தனியார் உரிமை வணிகமாக இருக்கட்டும், பங்குடைமை வணிகமாக இருக்கட்டும், கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகளாக இருக்கட்டும், கூட்டுத்தாபனங்கள், கூட்டுறவு சங்கங்கள், திணைக்களங்கள், அரசு திணைக்களங்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு வணிக அமைப்புகளையும் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, அடுத்து நம்ம படிக்க போகிற ஒரு விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பொருத்தமான வணிக அமைப்பு முறை ஒன்றை தெரிவு செய்தல். ஓகே, இப்போ வந்து நம்ம படித்த ஆரம்பத்தில் படித்த மாதிரி ஒரு வணிகத்தை வந்து ரெண்டாக வகைப்படுத்தலாம். அந்த ரெண்டாக வகைப்படுத்துறதுல வந்து நம்ம எப்படி படிச்சிருந்தோம், லாப நோக்கம் உள்ள வணிக அமைப்புகள், லாப நோக்கம் அற்ற வணிக அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இந்த லாப நோக்கம் உள்ள வணிக அமைப்புகளை நம்ம பார்த்த மாதிரி தான் என்னென்ன விடயங்கள் பார்த்துருந்தோம்னா, தனியார் உடைமை வணிகம், பங்குடைமை வணிகம், கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகள், அந்த மாதிரியான சில வணிக அமைப்புகளை பார்த்துருந்தோம். லாப நோக்கம் அற்ற வணிக அமைப்புகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அதில் வந்து தனியார் உடைமையும் இருக்குது, அரசாங்கமும் இருக்குது, பொது உடைமையும் இருக்குது. அதில் வந்து நம்ம தனியார் உடைமையில் பார்த்தது தான் இந்த கூட்டுறவு சங்கங்கள், சங்கங்கள், கழகங்கள், அப்புறம் அந்த மாதிரியான சில விடயங்கள் வந்து நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பொது உடைமை, அதில் வந்து நம்ம பார்த்தோன்னா அரசாங்கத்தால் இயக்கப்பட்டதில் இந்த கூட்டுத்தாபனங்கள், அரசு திணைக்களங்கள், இந்த மாதிரியான சில விடயங்களை நம்ம பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொருத்தமான வணிக அமைப்பு முறை ஒன்றை தெரிவு செய்கிறது. நம்ம ஒரு வணிக அமைப்பு முறையை, பொருத்தமான ஒரு வணிக அமைப்பு முறையை எவ்வாறு தெரிவு செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு விடயத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த வகையில் முதலாவது விடயமா இங்கே என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, மனிதனின் தேவைகள் விருப்பங்களை நிறைவு செய்வதற்கு ஒழுங்கமைக்கக்கூடிய பல்வேறு வகையிலான வணிக அமைப்புகளை பற்றி மேலே கலந்துரையாடப்பட்டது. ஓகே, அது ஓகே. வணிகங்கள் இவ்வாறான வணிக அமைப்புகளை தெரிவு செய்யும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய காரணிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது பொது மக்களினுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதற்கு தான் அந்த வணிக அமைப்பு உருவாக்கப்படுது.
அப்போ ஒரு வணிக அமைப்பை உருவாக்கும் போது அந்த உருவாக்கப்பட்ட வணிக அமைப்புகளை வந்து நம்ம படிச்சிருந்தோம். அந்த வணிக அமைப்புகளுக்கான பெயர்கள் தான் தனியார் உடைமை, பங்குடைமை, கூட்டணிக்கப்பட்ட கம்பெனிகள், கூட்டுறவு சங்கங்கள், கூட்டுத்தாபனங்கள், இந்த மாதிரியான வணிக அமைப்பு. இந்த மாதிரியான வணிக அமைப்புகளை உருவாக்கும் போது நம்ம கருத்தில் கொள்ள வேண்டிய சில விடயங்கள், என்னென்ன காரணிகளை நம்ம கருத்தில் கொண்டு இந்த மாதிரியான வணிக அமைப்புகளை உருவாக்கணும், தெரிவு செய்யணும் அப்படின்ற ஒரு விடயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் நோக்க அடிப்படையில் வணிக அமைப்பை தெரிவு செய்தல், பருமன் அடிப்படையில் வணிக அமைப்பை தெரிவு செய்தல், முகாமைத்துவ நடைமுறையின் அடிப்படையில் வணிக அமைப்பை தெரிவு செய்தல். ஓகே, நோக்க அடிப்படையில் எப்படி ஒரு வணிக அமைப்பை தெரிவு செய்கிறது? ஒரு வணிகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த வணிகத்துக்கு ரெண்டு நோக்கம் இருக்கலாம். அந்த வணிகத்தினுடைய பிரதானமான நோக்கம் லாபம் உழைக்கிறது, முடியுமானவரை அந்த வணிகத்தில், குறிப்பிட்ட ஒரு வணிகத்தில் லாபம் உழைத்தல் அப்படின்ற ஒரு விடயம் மட்டும்தான் பிரதானமான நோக்கமாக கொண்டு சில வணிகங்கள் இயங்கும். அதே சமயத்தில் மக்களினுடைய தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்கிறதும் மக்களுக்கு சேவை வழங்குவதற்காக மட்டுமே உருவாக்கப்படுற ஒரு வணிக அமைப்பாகவும் ஒரு சில வணிக அமைப்புகள் வந்து காணப்படுது. எனவே நோக்க அடிப்படையில் ஒரு வணிக அமைப்பை வகைப்படுத்துறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லாப நோக்க அடிப்படையில் வகைப்படுத்தல், லாப நோக்கம் அற்ற வணிக அமைப்புகள் அப்படின்ற அடிப்படையில் வகைப்படுத்துறது. அடுத்தது இங்கே சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பருமன் அடிப்படையில் வணிக அமைப்பை வகைப்படுத்துதல். ஒரு பருமன் அடிப்படையில் வணிக அமைப்பை வகைப்படுத்தலாம். இதை வந்து நீங்கள் உங்கள் சூழல்லையே நீங்கள் பார்த்துருக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு கிராமப்புறங்களில் காணப்படக்கூடிய ஒரு சில்லறை கடை, இந்த சில்லறை கடை வந்து ஒரு சிறிய அளவிலான ஒரு வணிக அமைப்பு. அங்கே ஈடுபடுத்தப்படக்கூடிய அந்த மூலதனமும் ஒரு சிறிய அளவில், ஒரு சிறிய தொகை தான் மூலதனமாக ஈடுபடுத்தப்பட்டிருக்கும். அந்த வணிகத்தில் காணப்படக்கூடிய விற்பனை பொருட்களாக இருக்கட்டும், அல்லது மூலப்பொருட்களாக இருக்கட்டும், அல்லது உற்பத்தி நடவடிக்கையாக இருக்கட்டும், இது அனைத்துமே சிறிய அளவில் அந்த பகுதியை சார்ந்த மக்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டிருக்கும். ஏன்னா அவங்க அதை தாண்டி வெளியில் கொண்டு போயிட்டு எங்கேயும் விற்பனை செய்ய முடியாது. எனவே ஒரு சிறிய பகுதியாக இருக்கும். இதே ஒரு பெரிய நகர்ப்புறங்களில் காணப்படக்கூடிய பாரிய அளவிலான ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல்துறை அங்காடியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான சில விடயங்கள் வந்து பல்தரப்பட்ட மக்களை வந்து அடிப்படையாக கொண்டதாக காணப்படும். இந்த மாதிரியான ஒரு வகைகளை வந்து தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், பருமன் அடிப்படையில் சிறிய அளவிலான வணிக அமைப்பு, பாரிய அளவிலான வணிக அமைப்பு, நடுத்தர அளவிலான வணிக அமைப்பு, இந்த மாதிரி வந்து நம்ம வகைப்படுத்தலாம். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால், முகாமைத்துவ நடைமுறையின் அடிப்படையில் வணிக அமைப்பை தெரிவு செய்கிறது அப்படின்னா, அந்த வணிக அமைப்பில் எவ்வாறான முகாமைத்துவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது, முகாமைத்துவ நடவடிக்கைகள் வந்து யார் யார் மேற்கொள்கிறாங்க, இந்த மாதிரியான ஒரு சில விடயங்களை பார்த்து அந்த வணிக அமைப்பை வந்து நம்ம வகைப்படுத்தலாம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்கும்போது நோக்க அடிப்படையில் வணிக அமைப்பை வகைப்படுத்துறது. ஒரு வணிக அமைப்பை நோக்க அடிப்படையில் வகைப்படுத்துறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி ரெண்டே ரெண்டு நோக்கம் தான் நோக்க அடிப்படையில் ஒரு வணிகத்தை வகைப்படுத்தும் போது இருக்கும். அது என்ன நோக்கம் அப்படின்னா, லாப நோக்கம், லாபம் அற்ற நோக்கம். லாப நோக்கம் அந்த அடிப்படையில் ஒரு வணிகத்தை வகைப்படுத்தும் போது நம்ம ஆரம்பத்தில் படித்த சில வணிகங்களை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கலாம். என்னென்ன வணிகங்கள் அப்படின்னா, தனியார் உடைமை வணிகம். தனியார் உடைமை வணிகம் வந்து லாபத்தை மையமாக கொண்ட ஒரு வணிகம். இங்கே வந்து தனி ஒரு நபர் வந்து தனது அந்த வணிகத்துக்கு தேவையான லாபத்தை உழைக்கிற, தனக்கு தேவையான லாபத்தை அந்த வணிகத்தின் மூலம் உருவாக்கி கொள்ள முடியணும், உழைத்து கொள்ள முடியணும் அப்படின்ற ஒரு லாப நோக்கத்தின் அடிப்படையில் அந்த வணிகத்தை உருவாக்குவார். அதே மாதிரி பங்குடைமைகளாக இருக்கட்டும், கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகளாக இருக்கட்டும், இவை அனைத்துமே லாபத்தை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்படுகின்ற ஒரு வணிக அமைப்புகள். சமூக நல நோக்கத்தை கொண்டு உருவாக்கப்படுகின்ற வணிக அமைப்புகளை நம்ம தற்போது படித்த மாதிரி, இதற்கு முன்னாடி படித்த மாதிரி கூட்டுத்தாபனங்கள், கூட்டுறவு சங்கங்கள், இந்த மாதிரியான சில விடயங்கள், அரச திணைக்களங்கள், இந்த மாதிரியான சில அமைப்புகள், வணிக அமைப்புகளில் வந்து பெரும்பாலும் முதன்மை நோக்கமாக கொண்டிருப்பது வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மக்களின் அவசியமான தேவைப்பாடுகளும் மக்களுக்கு சேவை வழங்குறதும் தான் இதனுடைய இந்த மாதிரியான வணிக அமைப்புகளினுடைய ஒரு பிரதானமான நோக்கமாக காணப்படுது. அப்போ எனவே நீங்கள் வந்து லாபம் உழைக்கும் நோக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அதற்கான சில உதாரணங்கள் வந்து புரிஞ்சிருக்கும். இதை வந்து இந்த உதாரணங்களை வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கற்பதற்கு இலகுவாக இருக்கும். பரீட்சைக்கு இந்த மாதிரியான வினாக்கள் கூட வரலாம். லாபம் உழைப்பதை நோக்கமாக கொண்ட வணிக அமைப்புகளுக்கு உதாரணங்கள் குறிப்பிடுங்கள். லாபம் அல்லாது சமூக நல நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடிய வணிக அமைப்புகளுக்கு உதாரணம் குறிப்பிடுங்கள். அந்த மாதிரியான வினாக்களும் பரீட்சைகளில் வரலாம். அதற்கும் மாணவர்கள் தயாராக இருக்கணும்.
அதில் வந்து நம்ம முதலாவது பார்க்குறோம், லாபம் உழைக்கும் நோக்கம். அநேக வணிகங்கள் லாபம் உழைக்கும் எதிர்பார்ப்புடன் வணிக கருமங்களை மேற்கொள்கின்றன. இவ்வணிகங்கள் உச்ச லாபத்தை பெறுவதையே நோக்கமாக கொண்டுள்ளன. மேற்கூறப்பட்ட வணிக அமைப்பு வகைக்குள் தனியார் உரிமை வணிக அமைப்பு, தனியார் உரிமை வணிக அமைப்பு நம்ம ஏற்கனவே படிச்சிருந்தது, பங்குடைமை வணிக அமைப்பு, அது மட்டும் இல்லாமல் கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனி அமைப்பு, அரச கம்பெனிகள், அரசாங்கத்தினுடைய சில செயற்பாட்டு நடவடிக்கைகளோடு இயங்குகிற சில அரச கம்பெனிகள் உள்ளடக்கப்படுகின்றன. எனவே லாபம் உழைப்பதை மிக மிக முக்கியமான ஒரு நோக்கமாக கொண்டு இயங்கக்கூடிய சில வணிக அமைப்புகள் தான் இந்த லாப நோக்கை முக்கியமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு வணிக அமைப்பு. அதுக்கு உதாரணம் வந்து நம்ம ஆரம்பத்தில் இதெல்லாம் படிச்சிருந்தோம், தனியார் உடைமை, பங்குடைமை, கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகள், அரச கம்பெனிகள், இதெல்லாம் லாபத்தை நோக்கமாக கொண்டு உருவாக்கக்கூடிய வணிக அமைப்புகள். இப்போ வந்து லாப நோக்கம் அல்லாமல் சமூக நலனை அடிப்படையாக கொண்டு உருவாக்கக்கூடிய வணிக அமைப்புகள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதற்கு உதாரணங்கள் வந்து நம்ம முன்னாடி படித்த உதாரணங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் சமூக நல நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கக்கூடிய வணிக அமைப்புகள், சமூக நல நோக்கம் மனிதர்களின் தேவைகள் விருப்பங்களை நிறைவு செய்வதுடன் சமூக நலன்களையும் நோக்கமாக கொண்டு செயற்படும் வணிக அமைப்புகளும் காணப்படுகின்றன. இவ்வணிக அமைப்புகள் மூலம் அங்கத்தவர்களது நலன்கள் தொடர்பான செயற்பாட்டில் ஈடுபடுதல், அங்கத்தவர்களுக்குட்பட்ட நபர்களுக்கு நிவாரணம் வழங்குதல் போன்ற நோக்கங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. உதாரணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, சமநல சேவை நிலையங்கள், விளையாட்டு கழகங்கள், மரண நலன்புரி சங்கங்கள், கூட்டுறவு சங்கங்கள், அரச திணைக்களங்கள், இது அனைத்தையுமே நம்ம இதற்கு முன்னாடியான வகுப்புகளை வந்து படிச்சிருந்தோம். சமூக நல நோக்கத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்ட வணிகங்கள் தான். இப்போ கூட்டுறவு சங்கங்களாக இருக்கட்டும், அதில் வந்து அங்கத்தவர்களுக்கான பிரதான தேவைப்பாடு பூர்த்தி செய்யப்படுது, அதையும் தாண்டி அந்த சமூகத்தினுடைய சமூகத்துக்கு தேவை ஒரு மிக சேவை மிக பாரிய அளவிலான ஒரு சேவையை வழங்கக்கூடிய ஒரு வணிக அமைப்பாகவும் காணப்படுது. இதே மாதிரி தான் அந்த நலன்புரி சங்கங்கள் மற்றும் மரண நலன்புரி சங்கங்கள், கூட்டுறவு சங்கங்கள், சமநல சேவை நிலையங்கள், அரச திணைக்களங்கள், இது அனைத்துமே லாபம் உழைப்பது அப்படின்ற ஒரு நோக்கத்தையும் தாண்டி மக்களுக்கு பிரதானமாக அவசியமாக தேவைப்படுகின்ற தேவைப்பாடுகளை ஒட்டி சில உதவிகளை செய்கிறது, சில சேவைகளை செய்கிற ஒரு முறையை தான் இந்த வணிக அமைப்புகளை வந்து நம்ம காணக்கூடியதாக இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பருமன் அடிப்படையில் வணிக அமைப்பை தெரிவு செய்கிறது. ஒரு பருமன் அடிப்படையில் வணிக அமைப்பை தெரிவு செய்கிறதும் நம்ம ஏற்கனவே முன்னாடி வகுப்புகளை படிச்சிருந்ததும் கூட தான் எவ்வாறு அப்படின்னு சொன்னால் அளவு அடிப்படையில் ஒரு வணிகத்தை பார்க்கும்போது அந்த வணிகம் சிறிய அளவிலான வணிகம், ஒரு பெட்டிக்கடை வணிகம் அல்லது ஒரு சில்லறை கடை வணிகம், இந்த மாதிரியான சில வணிக அமைப்புகளை பார்க்கும்போது அது வந்து ஒரு சிறிய அளவிலான வணிகம். அதே மாதிரி பார்த்தோன்னா ஒரு நகர்ப்புறங்களில் பாரிய அளவிலான நகர்ப்புறங்களில் காணப்படக்கூடிய பேரளவான வணிக அமைப்புகள், சூப்பர் மார்க்கெட், பல் சந்தை அங்காடி, இந்த மாதிரியான பல்துறை அங்காடி, இந்த மாதிரியான சில வணிக அமைப்புகளை எல்லாம் பார்க்கும்போது அது வந்து பிரம்மாண்டமாக கட்டமைக்கப்பட்டிருக்கும், அதனுடைய மூலதனம் வந்து மிக மிக பிரம்மாண்டமாக இருக்கும், அங்கே வேலை செய்கிற ஊழியர்கள், அந்த வணிகத்தினுடைய முகாமைத்துவ நடவடிக்கைகள், இவை அனைத்துமே அரசாங்கத்துக்கு செலுத்தக்கூடிய வரி, இவை அனைத்துமே மிக பிரம்மாண்டமாக இருக்கும், பாரிய அளவிலான ஒரு தொகையாக ஈடுபடுத்தியிருப்பாங்க. ஆனால் இந்த சிறிய அளவு வணிகத்தில் வந்து அவ்வாறு காணப்படாது. அந்த வணிகத்தை யார் மூலதனம் போட்டு அந்த வணிகத்தை தொடங்குறாங்களோ அவங்க தான் அந்த வணிகத்தில் பெரும்பாலும் ஊழியராக இருப்பாங்க. அந்த வணிகத்தில் வந்து அவங்க தான் பெரும்பாலும் நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த விஷயங்களை அடிப்படையாக வச்சுட்டு தான் நம்ம இதை படிக்க போகிறோம். அந்த வகையில் வணிக அமைப்பு வகையொன்றை தெரிவு செய்யும் போது வணிகங்கள் அதன் பருமன் பற்றியும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு கிராமத்தில் ஒரு வணிகத்தை உருவாக்கும் போது, உதாரணத்துக்கு ஒரு கிராமத்தில் சில தேவையான உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், அதே மாதிரி சில மரக்கறி வகைகள், தனக்கு அன்றாடம் தேவையான சில பொருட்களை வந்து நுகர்வதற்கு பாரிய அளவு பிரச்சனை காணப்படுது. இதை வந்து ஒரு தனி நபர் வந்து பார்க்குறார், அவதானிக்கிறார், அந்த சூழலில் காணப்படுற இது ஒரு மிக பிரதான ஒரு பிரச்சனை, அவர்கிட்ட வந்து ஒரு சிறிய தொகை வந்து காணப்படுது. இப்போ அவர் யோசிக்கிறாரு, தான் ஏன் அந்த சிறிய தொகையை வந்து ஈடுபடுத்தி இந்த மக்களினுடைய பிரச்சனையை தீர்க்கிறதன் தீர்க்கலாம், அது மட்டும் இல்லாமல் தனக்கு தேவையான ஒரு
தொழிலாகவும் இருக்கும், தனக்கு தேவையான லாபத்தையும் அந்த தான் உருவாக்குற அந்த வணிகத்தின் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ வந்து அவர் யோசிக்கும் போது அந்த ஒரு சிறிய கிராமத்தில் மிக பிரம்மாண்டமாக ஒரு வணிக அமைப்பை கட்டி அமைக்க முடியாது. அப்படி கட்டி அமைத்தாலும் அந்தளவு வாடிக்கையாளர்கள் வந்து அந்த வணிகத்துக்குள்ளே வரமாட்டாங்க, அந்தளவு வியாபாரம் அந்த வணிகத்தில் நடைபெறாது. எனவே வணிகத்தை ஒரு உருவாக்கும் போது அந்த இட அமைப்பையும் அந்த பரப்பை பருமனையும் நம்ம கருத்தில் கொள்ளணும். அப்போ அந்த இடத்துக்கு அந்த கிராமப்புறத்துக்கு தேவையான ஒரு வணிக அமைப்பு எதுவும் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு சிறிய அளவிலான ஒரு சில்லறை கடை அந்த நபர் வந்து உருவாக்குவாராக இருந்தால், அந்த வணிகத்தில் போதுமான அளவு அந்த அவர் ஈடுபடுத்திய மூலதனத்தின் அளவுக்கேற்ப பொருட்கள் மூலப்பொருட்கள் காணப்படும். எனவே வாடிக்கையாளர்களும் ஒரு குறிப்பிட்ட அந்த கிராமப்புறத்தை சார்ந்த மக்கள் மட்டும்தான் இருப்பாங்க. எனவே வணிகத்துக்கு தேவையான செயற்பாட்டு நடவடிக்கைகளாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த லாப மார்க்கெட்டும் ஒரு சீரான நிலையில் கிடைக்கும். பாரிய அளவில் நட்டம் ஏற்பட்டாலும் அதை வந்து அந்த தனிநபர் தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த சக்தி வந்து அந்த நபருக்கு இருக்கும். இதே பிரம்மாண்டமாக ஒரு சிறிய கிராமத்தில் போயிட்டு நம்ம பல்துறை அங்காடியை உருவாக்க முடியாது, ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டை உருவாக்க முடியாது. காரணம் என்னன்னா, அந்த பல்துறை அங்காடியாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், அதுக்கான வாடிக்கையாளர்கள் வந்து அந்த கிராமத்தில் காணப்பட மாட்டாங்க, மற்ற சேவைகளும் அந்த கிராமத்தில் காணப்படாது. எனவே இடத்தை பொறுத்து நம்ம சிறிய அளவு வணிகமாக உருவாக்கணுமா அல்லது பாரிய அளவு வணிகமாக உருவாக்கணுமா அப்படின்றத நம்ம கருத்தில் கொள்ளணும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பருமனை அடிப்படையாக கொண்டு இந்த வணிகங்களை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால், சிற்றளவிலான வணிகம், பேரளவு வணிகம், பாரிய அளவிலான வணிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சிற்றளவு வணிகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வணிகர்கள் பெரும்பாலும் தொடக்கத்தில் ஆரம்பிப்பது சிற்றளவிலான வணிகமாகும். அவற்றுள் அநேகமான சிற்றளவு வணிகங்கள் தனியார் உரிமை வணிகங்களாகவும் காணப்படும். குறைந்த மூலதனம், குறைவான சட்டத்திட்டம், தமது திறமையை முழுமையாக பயன்படுத்தக்கூடியதாக இருத்தல் போன்ற காரணங்களினால் சிற்றளவு வணிகங்களை ஆரம்பிப்பது இலகுவானதாகும். இப்போ இந்த ஒரு வரைவிலக்கணத்திலேயே சிற்றளவு வணிகத்துக்கான நன்மைகள் கூட குறிப்பிட்டிருக்காங்க. மாணவர்கள் மிக தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக இருந்தால் இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆரம்பிக்கிற ஒரு முறை வந்து சிற்றளவு வணிகத்தில் வந்து அநேகமான சிற்றளவு வணிகங்கள் தனியார் உரிமை வணிகங்கள், குறைந்த மூலதனம், குறைந்தளவான சட்டத்திட்டங்கள், தமது திறமையை முழுமையாக பயன்படுத்தக்கூடியதாக இருத்தல், இந்த மாதிரியான சில விடயங்கள் சிற்றளவு வணிகத்தில் லாபம். இப்போ சிற்றளவு வணிகத்தினுடைய நன்மைகளை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதேன கூட நம்ம எழுதலாம். குறைந்தளவான மூலதனம் ஈடுபடுத்தக்கூடியதாக இருத்தல், குறைவான சட்டத்திட்டங்கள் காணப்படுகின்றமை, தமது திறமையை முழுமையாக பயன்படுத்தக்கூடியதாக இருத்தல், இந்த மாதிரியான சில விடயங்களையும் இந்த சிற்றளவு வணிகத்தினுடைய நன்மையாக நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பண்புகளுக்குள்ளேயும் உள்ளடக்கலாம். அப்போ சிற்றளவு வணிகம் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஏற்கனவே படித்த மாதிரி தான், சிற்றளவு வணிகம் வணிகர்கள் பெரும்பாலும் தொடக்கத்தில் ஆரம்பிக்கிறது வந்து சிற்றளவு வணிகங்கள். பெரும்பாலும் உருவாக்கப்பட்ட சிறிய அளவிலான வணிகங்கள் இன்று பாரிய அளவிலான வணிகங்களாக மாற்றப்பட்டிருக்கு. சமூகத்தில் அதுக்கு நீங்கள் உதாரணங்கள் நிறையவே பார்க்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய கிராமப்புறங்களில் கூட ஒரு நபர் வந்து ஒரு சிறிய அளவிலான ஒரு வணிகத்தை உருவாக்கியிருப்பார். அந்த வணிகத்தினுடைய லாபம் வந்து நாளடைவில் பெருக பெருக அந்த வணிகம் வந்து ஒரு பாரிய அளவிலான ஒரு மிகப்பெரிய வணிகமாக உருவாக்கப்படும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த நபர் அந்த குறிப்பிட்ட வணிகத்துறையில் அவருக்கு தனித்துவமான காணப்பட்ட திறமை, அது மட்டும் இல்லாமல் அந்த சிறிய அளவிலான வணிகத்தை வந்து அவர் நடத்தி சென்ற அந்த விதம் வந்து மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அந்த ஒரு விடயம்தான் இந்த சிற்றளவு வணிகம் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற விடயம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பேரளவு வணிகம். பருமன் அடிப்படையில் வணிகத்தை வகைப்படுத்தும் போது சிற்றளவு பேரளவு அப்படின்னு சொல்லி ரெண்டாக வகைப்படுத்தலாம். அதில் வந்து இந்த சிறியளவு வணிகத்தை வந்து நம்ம இப்போ பார்த்துருந்தோம். இப்போ பார்க்க போகிறது வந்து அந்த பேரளவான வணிகம். வணிகர்களிடம் பாரியளவு மூலதன வளம் இருத்தல், ஏனைய வணிக நடவடிக்கைகள் ஈடுபட்ட அனுபவம், வணிகத்தினை ஊக்குவிப்பதற்கு வழங்கப்படும் வலையமைப்பு தொடர்புகள் காணப்படல், அரசினால் வழங்கப்படும் உட்கட்டமைப்பு வசதிகள், வேறு ஊக்குவிப்பு வசதிகள் போன்ற காரணிகளால் பேரளவு வணிகங்கள் உருவாக்கப்பட முடியும். அதாவது இந்த பேரளவு வணிகத்துக்கு நம்ம இந்த வரைவிலக்கணத்தில் குறிப்பிட்டிருக்க சில விடயங்கள் மூலமே அது எவ்வாறான ஒரு பேரளவு வணிகம் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஏனைய வணிக நடவடிக்கைகளில் ஈடுபட்ட அனுபவம் வந்து கண்டிப்பாக அந்த பேரளவு வணிகத்துக்கு தேவை. ஏன்னா குறிப்பிட்ட ஒரு வணிகத்தை மிக சரியாக கொண்டுட்டு போகணும். வணிகத்தினை ஊக்குவிப்பதற்கு வழங்கப்படும் வலையமைப்பு தொடர்புகள்,
அரசினால் வழங்கப்படும் உட்கட்டமைப்பு வசதிகள், ஊக்குவிப்பு வசதிகள் போன்ற காரணிகள் வந்து பெரும்பாலும் சிற்றளவு வணிகத்தில் காணப்பட, சிற்றளவு வணிகத்தில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் வந்து இல்லை. இப்போ சிற்றளவு வணிகத்தில் ஊரில் இருக்க சில்லறை வியாபாரத்தில் போயிட்டு சில்லறை வியாபாரி கடை, சில்லறை வியாபாரி நிலையம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா உங்கள் ஊர்களில், அந்த ஊரில் போயிட்டு அரசினால் வழங்கப்படும் உட்கட்டமைப்பு வசதிகள் அப்படின்றது பெரும்பாலும் தேவையில்லை. காரணம் என்னென்னா அது அந்த கிராமப்புறத்துக்கு உள்ளதாக இருக்க போது, ஸோ அதில் வந்து நம்ம உட்கட்டமைப்பு வசதிகள் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய அளவுக்கு அங்கே ஒன்றுமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் வணிகத்தின் ஊக்குவிப்பதற்கு வழங்கப்படும் வலையமைப்பு தொடர்பாடல் காணப்படல் இந்த மாதிரியான சில விடயங்களை எல்லாம் சிற்றளவு வணிகத்தில் நம்ம காணக்கூடியதாகவும் இருக்காது, அவசியமும் ஏற்படாது. ஆனால் பேரளவிலான ஒரு வணிகத்துக்கு இது கண்டிப்பாக தேவை. இன்றைக்கு வந்து பல்வேறு சிறப்பான நகர்ப்புறங்களில் போயிட்டு ஒரு ஷாப்பிங் மாலில் போயிட்டு காணப்படும் போது அங்கே வந்து வைஃபை வசதி வந்து மிக அத்தியாவசியமாக காணப்பட வேண்டியதாக இருக்குது. ஏன்னு சொன்னால் வார வாடிக்கையாளர்கள், அந்த வணிகத்துக்கு குறிப்பிட்ட வணிகத்துக்கு வார வாடிக்கையாளர்கள் வந்து தங்களை திருப்திப்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரியான சில அடிப்படையான தேவைகளை வந்து பார்க்குறாங்க. அங்கே வந்து எல்லா சிம்ஸுக்கும் எல்லா சிம்முக்கும் கவரேஜ் சரியாக இருக்கா, அல்லது வைஃபை கனெக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது, தனக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஏரியாவாக இருக்குதா, ஏசி இருக்கா, அந்த மாதிரியான சில பல்வேறுபட்ட விடயங்களை வந்து அந்த குறிப்பிட்ட வணிகத்தின் மீது பார்க்குறாங்க. தனக்கு தேவையான பொருளை தனக்கு பிடித்த மாதிரி நுகர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கா, தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கா, தெரிவு அதிக தெரிவு வாய்ப்புகள் இருக்கா, இந்த மாதிரியான சில விடயங்களை வந்து நம்ம சிற்றளவில் எதிர்பார்க்க முடியாது. பேரளவு வணிகங்களில் மட்டும்தான் எதிர்பார்க்க கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ஊக்குவிப்பு வசதிகள், சந்தைப்படுத்தல் வசதி இந்த மாதிரியான சில விடயங்கள், சிறிய ஒரு கிராமத்தில் ஒரு நபர் சில்லறை கடையை போயிட்டு மார்க்கெட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன்னா அந்த கிராமப்புறத்தில் உள்ள ஒரே ஒரு சில்லறை கடை, எனவே அந்த சில்லறை கடைக்கு அனைத்து மக்களும் அந்த கிராமத்திலிருந்து வந்து வாங்குவாங்க. ஆனால் பேரளவு வணிகத்தில் வந்து அந்த ஒரு விடயத்தை நம்ம எதிர்பார்க்கணும் கண்டிப்பாக. ஏன் அப்படின்னு சொன்னால் பேரளவு வணிகங்கள் நகர்ப்புறங்களில் ஒரு வணிகத்துக்கு போட்டியான வணிகம் நிறைய காணப்படும். அந்த வணிகத்தை, குறிப்பிட்ட வணிகத்தை நம்ம நடத்தி கொண்டுட்டு போகிற அந்த வணிகத்தை வந்து நம்ம எவ்வாறு சந்தைப்படுத்துகிறோம் அப்படின்ற அந்த ஒரு விடயம் வந்து முக்கியமாக காணப்படுது இந்த பேரளவு வணிகத்தை. எனவே சந்தைப்படுத்துதல், ஊக்குவித்தல் இந்த மாதிரியான விடயங்களை வந்து நம்ம கருத்தில் கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பேரளவு வணிகத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதிகமான மூலதனம் இடப்பட்டிருக்கும். பேரளவு வணிகத்துக்கும் சிற்றளவு வணிகத்துக்கும் வேறுபாடுகள் கேட்கலாம். வேறுபாடுகள் கேட்டால் நீங்கள் சாதாரணமாக யோசித்து எழுதக்கூடியதாக இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பேரளவு வணிகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வாடிக்கையாளர்கள் அதிகமான பேரளவான வாடிக்கையாளர்கள் காணப்படுவாங்க. அந்த பேரளவு வணிகத்தில் அதிகமான ஊழியர்கள் வேலை பார்க்கக்கூடியதாக இருக்கும். மூலதனம் வந்து பாரிய அளவில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கும். அந்த வணிகத்துக்கான சந்தைப்படுத்தல் நடவடிக்கைகள் வந்து பாரிய அளவில் காணப்படும். இதே சிற்றளவு வணிகத்தில் சிறிய அளவிலான ஒரு தொகை ஈடுபடுத்தக்கூடியதாக இருக்கும் அல்லது ஈடுபடுத்தப்பட்டிருக்கும். அந்த சிறிய அளவான தொகையும் தனி ஒரு நபர் தான் ஈடுபடுத்தியிருப்பார். அந்த வணிகத்துக்கு சந்தைப்படுத்தல் அப்படின்றது பாரிய அளவில் தேவைப்படாது. ஊக்குவிப்பு வசதிகள் அந்த வணிகத்துக்கு தேவைப்படாது. அது மட்டும் இல்லாமல் அந்த வணிகத்துக்கு வந்து அந்த வணிகத்தை ஆரம்பித்த ஒரே ஒரு நபர் மட்டும்தான் அந்த வணிகத்தினுடைய உழைப்பாளியாகவும் காணப்படுவார். பெரும்பாலும் அந்த ஒரு நபர் அல்லாது அந்த குடும்ப அங்கத்தவர் யாராவது ஒருத்தர் வந்து அந்த வணிகத்துக்கு உழைப்பாளியாக, அந்த வணிகத்தில் தொழில்படக்கூடிய ஒரு நபராக காணப்படுவார். அந்த ஒரு நபர் மட்டுமே அந்த வணிகத்தின் முகாமை நிர்வாக செயற்பாடுகளை செய்யக்கூடியவராக இருப்பார். இப்போ எனவே இந்த சிற்றளவு வணிகம், பேரளவு வணிகம் அப்படின் போது இந்த ஒரு விடயம் நம்ம கிராமப்புறங்களில், நம்ம நகர்ப்புறங்களில் காணப்படக்கூடிய சில வணிக அமைப்புகளை வணிக அமைப்புகளை அடிப்படையாக நம்ம கருத்தில் கொண்டு அந்த விடயத்துக்கு நம்ம பரீட்சையில் விடையெழுதலாம். ஒரு நடைமுறைக்கு பொருத்தமான ஒரு கேள்விகள் தான் இந்த பாடத்தை ஒட்டி கேட்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, நடைமுறைக்கு பொருத்தமான ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உதாரணத்துக்கு நம்ம ஒன்று பார்த்தோன்னா, பாபு என்பவர் தன்னிடம் உள்ள ஒரு சிறிய தொகையை கொண்டு வணிக நடவடிக்கை ஒன்றை ஆரம்பிக்க முயற்சிக்கிறார். அந்த வணிக நடவடிக்கையை ஆரம்பிக்கும் போது அந்த வணிக நடவடிக்கையை கருத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் என்ன அப்படின்ற மாதிரி எக்ஸாம்ஸுக்கு கேள்வி கேட்கலாம். இப்போ நம்ம என்ன அப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், பாபு தன்னிடம் உள்ள ஒரு சிறிய தொகையை வைத்து அந்த வணிக நடவடிக்கையை ஈடுபடுத்தணும் அப்படின்னு சொன்னால், தன்னிடம் உள்ள ஒரு சிறிய தொகை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது வந்து ஒரு சிறிய அளவிலான மூலதனமாக தான் இருக்கும். அப்போ சிறிய அளவிலான மூலதனமாக இருந்தால் அதை கொண்டு உருவாக்கக்கூடியது சிற்றளவு வணிகம். அப்போ இந்த சிற்றளவு வணிகத்தை உருவாக்கும் போது கருத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் என்ன? கருத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் என்னென்னா, அந்த வணிகத்திற்கான வாடிக்கையாளர்கள், அந்த வணிகத்துக்கு வாடிக்கையாளர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம கருத்தில் கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் அந்த வணிகத்துக்கான
பல்வேறு வாய்ப்புகள், வெளியில இருந்து அந்த வணிகத்துக்கு எவ்வாறான பொருட்களை எங்கிருந்து கொள்முதல் செய்து கொள்ளலாம், அந்த வணிகத்தை நம்ம எவ்வாறு நடத்தி செல்லலாம், அந்த வணிகத்தை நடத்தி செல்லும்போது அந்த பாபுவுக்கு இருக்கக்கூடிய சொந்த திறன்கள் என்னென்ன, அந்த திறன்களை வந்து அந்த வணிகத்தில் எவ்வாறு ஈடுபடுத்தக்கூடியதாக இருக்கும், அந்த வணிகத்தில் பெரும்பாலும் ஊழியர் வந்து யாராக இருக்கணும், இந்த மாதிரியான சில விடயங்களை வந்து நம்ம தெரிவு செய்யும் போது கவனத்தில் கொள்ளக்கூடியதாக இருக்கணும். எனவே சிற்றளவு வணிகங்கள், பேரளவு வணிகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஒரு விடயத்தை, இவை அனைத்தையும் நம்ம கருத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இலகுவாக இருக்கும், மாணவர்கள் இலகுவாக விளங்கி கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும், மாணவர்களுக்கு வந்து கற்றல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு மிக அவசியமானதாகவும் காணப்படும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வகைப்படுத்துறது. ஒரு வணிக நடவடிக்கையை தெரிவு செய்யும்போது தெரிவு செய்யும்போது கவனிக்க வேண்டிய விடயங்களை வந்து நம்ம மூணாவது பார்க்குறோம். நோக்க அடிப்படை பார்த்தாச்சு, பருமன் அடிப்படை பார்த்தாச்சு, இப்போ மூணாவது முகாமைத்துவ நடைமுறையின் அடிப்படையில் வணிக அமைப்பை தெரிவு செய்தல். முகாமைத்துவ நடைமுறையினுடைய அடிப்படையில் ஒரு வணிக அமைப்பை தெரிவு செய்கிறது எவ்வாறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வணிகரிடம் காணப்படும் வளங்களை திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல் என்பவற்றின் ஊடாக வணிகத்தின் நோக்கத்தினை நிறைவேற்றுவதற்கு கரும மாற்றும் செயன்முறையே முகாமைத்துவம் என அழைக்கப்படும். அப்போ இங்கே முகாமைத்துவத்துக்கு கூட ஒரு வரைவிலக்கணம் கொடுத்துருக்குறாங்க, அதையும் மாணவர்கள் வந்து கருத்தில் கொள்ளணும் அப்படின்ற ஒரு விடயம் வந்து மிக முக்கியமானதாக இருக்குது. வணிகங்களிடம் காணப்படும் வளங்களை, ஒரு வணிகம் அப்படின்னு சொன்னால் அந்த வணிகத்தில் காணப்படக்கூடிய வளங்களை வந்து திட்டமிடணும், பிளான் பண்ணணும், ஒழுங்கமைக்கணும், ஆர்கனைஸ் பண்ணணும், நெறிப்படுத்தணும், அதே மாதிரி கண்ட்ரோல் பண்ணணும், கட்டுப்படுத்தல் என்பவற்றின் ஊடாக வணிகத்தின் நோக்கத்தினை நிறைவேற்றுவதற்கு கரும மாற்றும் ஒரு செயல்முறை. ஒரு வணிகம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த வணிகத்தில் வளங்கள் காணப்படும், அந்த வளங்களை வந்து ஒன்றிணைக்கணும், நெறிப்படுத்தணும், கட்டுப்படுத்தணும், இவை அனைத்தையும் செய்து அந்த வளங்களை வந்து சிறப்பான முறையில் பயன்படுத்தி ஒரு வணிக நடவடிக்கையை மேற்கொண்டா அதுதான் அந்த வணிகத்தினுடைய முகாமைத்துவ நடவடிக்கை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம நிறைய இடங்களை பார்க்குறோம், நிறைய இடங்களில் இப்போ வணிக நடவடிக்கைகளை, வணிக அமைப்புகளை பற்றி பேசும்போது அந்த வணிக அமைப்புகளை வந்து முகாமை செய்பவர், முகாமை செய்பவர் தனியார் துறை முகாமை செய்கிறாங்க, ஒருத்தர் மட்டும் முகாமை செய்கிறது தனியார் உடைமை வணிகம், பங்காளர்களுக்கு இடையில் முகாமை செய்கிறது பங்குடைமை வணிகம், இந்த மாதிரி முகாமைத்துவம் அப்படின்ற ஒரு விடயத்தை வந்து அதிக இடங்களில் வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கோம் இந்த ஒரு சொற்பதத்தை. அப்போ அந்த முகாமைத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்றது வந்து ஒரு சிறிய விடயம்தான். எல்லா வணிகங்கள்லையுமே மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு சிஸ்டம் காணப்படும். முகாமையாளர் அப்படின்ற ஒருத்தர், ஒரு நபர் வந்து அந்த வணிகத்தில் காணப்படுவார். பாரிய அளவிலான வணிகங்களில் கண்டிப்பாக காணப்படக்கூடியதாக இருக்கும். அந்த ஒரு நபர் வந்து அந்த வணிகத்துக்கு எவ்வாறு தன்னுடைய பங்களிப்பை செய்வார் அப்படின்னு சொன்னால், உரிமையாளர் மூலதனத்தை ஈடுபடுத்திடுவார். அவர் வந்து சில வளங்களையும் அந்த நிறுவனத்துக்கு கொண்டு வந்துடுவார். ஆனால் அந்த வளங்களை ஒன்று சேர்த்து செயன்முறைப்படுத்தி, நெறிப்படுத்தி, வழிநடத்தி, அந்த வளங்களை வந்து ஒழுங்குபடுத்தி, கட்டுப்படுத்தி, ஒரு உற்பத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்கிற ஒரு செயன்முறை தான் இந்த முகாமைத்துவம், முகாமையாளர் செய்யக்கூடிய ஒரு செயன்முறை. இந்த செயன்முறையில் தான் நிறுவனத்தினுடைய அனைத்து விதமான சகல நடவடிக்கைகளும் அடங்கியிருக்கும். ஒரு வாடிக்கையாளரை எவ்வாறு கட்டுப்படுத்தணும், எவ்வாறு கண்காணிக்கணும், அந்த வாடிக்கையாளர்களுக்கு தேவையான உற்பத்தி தேவை விருப்பம் என்னென்ன விஷயம், இந்த மாதிரியான விடயங்கள், ஊழியர்களோடு நேரடியான தொடர்பாடலில் ஈடுபடுறது, உரிமையாளர் எடுக்கிற அந்த தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துறது, அந்த தீர்மானங்களில் உள்ள சரிப்புளை அவதானித்து அதற்கேற்ற மாதிரியான வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்கிற அனைத்து செயற்பாடுகளையும் வணிகத்தில் செய்யக்கூடிய அந்த நபர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த முகாமைத்துவம் நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய அந்த முகாமையாளர். எனவே இந்த ஒரு விடயத்தை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதை தவிர்த்து ஒரு விடயம் குறிப்பிட்டிருக்கிறாங்க, தனியார் உரிமை வணிகத்தில் உரிமையாளரால் முகாமை செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. நம்ம ஏற்கனவே கடந்த வகுப்புகளையும் சரி இப்பையும் சரி பார்த்துருந்தோம், தனியார் உடைமை ஒரு நபர் மட்டும்தான் மூலதனம் இடுவாங்க. எனவே அந்த வணிக நடவடிக்கையினுடைய முகாமைத்துவ நடவடிக்கைகள், நிர்வாக நடவடிக்கைகளை வந்து அந்த நபரை ஈடுபடுத்துவார், அதில் பிரச்சனை இல்லை. அதனால் அவரது வணிகத்தின் சகல செயற்பாடுகள் தொடர்பாகவும் சுதந்திரமான தீர்மானம் மேற்கொள்ள அவரால் முடிகின்றது. அவர் அவ்வணிகத்தின் உரிமையாளராகவும் அதே நேரத்தில் முகாமையாளராகவும் செயற்பட முடியும்.
நம்ம ஆரம்பத்தில் பார்த்த ஒரு விடயத்தை தான் அங்கே குறிப்பிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த முகாமைத்துவத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு எவ்வாறு ஒரு வணிகத்தை தெரிவு செய்கிறது அப்படின்ற ஒரு தலைப்புக்கு கீழே நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதில் முகாமைத்துவம் என்ன, முகாமைத்துவம் என்றால் என்ன அப்படின்றதுக்கான ஒரு விளக்கம் வந்து இங்கே பார்த்துருந்தோம். தனியார் துறை, தனியார் உடைமை வணிகத்தை பொறுத்தவரையில் தனி ஒரு நபர் தான் அந்த வணிகத்துக்கு மூலதனம் இடுவார். எனவே அந்த தனி ஒரு நபர் தான் மூலதனம் இடும்போது அந்த வணிகத்தினுடைய சகல விதமான நிர்வாக செயற்பாடுகளாக இருக்கட்டும், முகாமைத்துவ செயற்பாடுகளாக இருக்கட்டும், இவை அனைத்துமே தனி ஒரு நபர் மட்டும்தான் மேற்கொள்வார். அதன் காரணமாக அந்த வணிகத்துக்கு தேவையான சகலவிதமான தீர்மானங்களையும் அந்த ஒரு தனிநபரே மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இங்கு உரிமையாளர் என்ற வகையில் நிதியை சேகரித்தல், முதலீடு செய்தல் தொடர்பான தீர்மானம் எடுப்பதற்கு சுதந்திரம் உண்டு. அவ்வாறே தலைவர் என்ற வகையில் வளங்களை ஒழுங்கமைத்தல் தொடர்பான சுயாதீனமான தீர்மானம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். முகாமையாளர் என்ற வகையில் வணிகத்தின் நோக்கங்களை தீர்மானித்து, நோக்கத்தை தீர்மானித்து அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்காக சகல திட்டங்களையும் வகுத்தல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், நிர்வாகம் செய்தல் போன்ற தனிநபரின் விருப்பத்திற்கு அமைய மேற்கொள்ள முடியும். இந்த விடயம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருந்த ஒரு விடயம் தான். வணிகம் ஒன்றில் முகாமைத்துவ செயற்பாடுகள் நபர்கள் பல பேருக்கிடையில் மேற்கொள்ள எதிர்பார்ப்பதாயின் பங்குடைமை வணிக அமைப்பை அல்லது கூட்டணிக்கப்பட்ட கம்பெனியினை தெரிவு செய்தல் வேண்டும். இதனால் பங்காளர் அனைவரினதும் அல்லது பங்காளர்களின் விருப்பத்திற்கமைய வணிகம் தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்ள சந்தர்ப்பம் கிடைக்கும். அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தனியார் உடைமை வணிகத்தில் எவ்வாறு முகாமைத்துவ நடவடிக்கை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தாச்சு. பங்குடைமை கூட்டணிக்கப்பட்ட வணிகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இங்கே வந்து பங்காளர்களுக்கு இடையில் பங்காளர்கள் ஒன்று சேர்ந்து தீர்மானித்து ஒரு முகாமைத்துவ குழுவை உருவாக்கி அந்த குழுவினூடாக என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், முகாமைத்துவ நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ இதுதான் முகாமைத்துவ நடவடிக்கைகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படுற வணிக அமைப்புகள், அல்லது அதை வந்து முகாமைத்துவ நடவடிக்கைகளை அடிப்படையாக வச்சுக்கிட்டு எப்படி ஒரு வணிக அமைப்பை நம்ம தெரிவு செய்யணும். நீங்கள் தனியாக தான் உருவாக்கணும், அல்லது நீங்களே தான் உங்களுடைய முகாமைத்துவ நடவடிக்கைகளை செய்து கொள்ளக்கூடிய ஆளுமை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து அது என்ன செய்யலாம்னா, தனியார் உடைமை வணிகமாக உருவாக்கலாம். அல்லது ஒரு சில அங்கத்தவர்களோடு சேர்ந்து தான் என்னால் முகாமைத்துவ நடவடிக்கைகளை ஈடுபட முடியும், அவ்வாறு தான் செயற்பட முடியும் அப்படின்னா, நீங்கள் பங்குடைமை வணிகத்தை உருவாக்கலாம், பங்குடைமை வணிகத்தை தெரிவு செய்யலாம். அல்லது பல பேரோட ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணிக்கப்பட்ட கம்பெனியாக உருவாக்கி தான் என்னால் வணிக நடவடிக்கைகளாக இருக்கட்டும், முகாமைத்துவ நடவடிக்கைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் செயற்படுத்தப்பட முடியும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் நேரடியாக கூட்டணிக்கப்பட்ட கம்பெனிகளை உருவாக்க முடியும். அப்போ எனவே இதுதான் ஒரு வணிக அமைப்பொன்றை தெரிவு செய்யும்போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த வகையில் நம்ம பார்த்துருந்த விடயம் வந்து எவ்வாறு ஒரு வணிகத்தை தெரிவு செய்யும்போது என்னென்ன விடயங்களை கவனத்தில் கொள்ளணும்னா, நோக்க அடிப்படை லாப நோக்கம், லாபம் அற்ற நோக்கம், பருமன் அடிப்படை, சிற்றளவு பேரளவு, முகாமைத்துவ நோக்கத்தை முகாமைத்துவ செயற்பாட்டிற்கு அமைய ஒரு வணிகத்தை எவ்வாறு நம்ம தெரிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம தனியால் பங்குடைமை கூட்டணிக்கப்பட்ட கம்பெனி இதில் எல்லாம் எவ்வாறு முகாமைத்துவ நடவடிக்கைகள் செயற்படுத்தப்படுது, இந்த மாதிரியான விடயங்களை எல்லாம் பார்த்துருந்தோம். ஓகே, இன்றைக்கு படித்த அனைத்து விடயங்களும், அனைத்து வணிக நடவடிக்கைகள், வணிகம் சம்பந்தமான சக வணிக அமைப்பு சம்பந்தமான ஒரு வணிகத்தை தெரிவு செய்யும் போது நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் சம்பந்தமான விடயங்கள் எல்லாம் மாணவர்களுக்கு இலகுவாக விளங்கி கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். உங்களுடைய பாட புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்க சில பகுதிகளை இதற்காக நீங்கள் படிக்கும்போது இன்னும் உங்களுக்கு இலகுவாக இருக்கும் அந்த பாடத்தை வந்து விளங்கிக் கொள்வதற்கு. இன்றைக்கு வகுப்பில் வந்து அனைத்து விடயங்களையுமே முழுமையாக பார்த்துருந்தோம், தெளிவாக பார்த்துருந்தோம். இதை நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ஒவ்வொரு முறையும் மீட்டி பார்ப்பது அவசியமாகும். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம வகுப்பை வந்து முடிச்சுக்கலாம். மற்றொரு வகுப்பில் மற்றொரு தலைப்பில் வந்து உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி.